வணக்கம். வாங்க, இன்னைக்கு கரைச்சி ஊத்துன பணிகாரம் பார்க்க போறோங்க. பணிகாரம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு சைட்ல கல்யாணம் தப்ப இந்த பணிகாரம் கண்டிப்பா இருக்குங்க. கூரப்படவை படைக்கிற அன்னைக்கு கண்டிப்பா இந்த பணிகாரம் சாமிக்கு வச்சு படைப்பாங்க. இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். வாங்க, ஒரு கப்பு பச்சரிசிங்க. ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப்பு தோரம் பருப்பு, கால் கப் அளவுக்கு உளுந்துங்க. பச்சரிசி தோரம் பருப்பு உளுந்து மூணுத்தையும் சேர்த்து ஊற வச்சிடலாங்க. கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்ச நம்ம அரிசி பருப்புலாம் ஊற வச்சிருந்தோம்லாங்க, அதெல்லாம் ஊறிடுச்சுங்க. இதுக்கு தேவையான வெல்லம் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு வெல்லங்க. தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணிங்க, அது கூட கம்மியாவே விடலாம். வெல்லத்தை கரைச்சி நம்ம ஒரு கொதி வந்தோடனே எடுத்துக்கலாம். வெல்லம் இப்ப கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்ப ஆஃப் பண்ணிடுறேன் நான். இதை ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிக்கலாங்க. இப்ப வெல்லத்தை வடிகட்டியாச்சுங்க. வடிகட்டிட்டு நான் கொஞ்சமா ஆற வச்சிட்டேன். இந்த வெள்ள தண்ணியை தான் நம்ம இந்த ஊற வச்சிருந்தேன்ங்க. அரிசி பருப்புலாம் அதை நான் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு, வெறும் அரிசி பருப்பு மட்டும் இல்லை, தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, வெறும் அரிசி பருப்பு மட்டும் போட்டு வச்சிருக்கேன். இதை நம்ம மிக்சியில் அரைக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரோட் ரோட்டிடலாம். இப்போ இந்த வெள்ளை தண்ணியை தாங்க விட்டு அரைக்கணும். இப்போ எல்லா வெள்ளை தண்ணியும் விட்டுடலாம். வெள்ளத்தை ரொம்ப தண்ணி ஊற்றி கரை ரொம்ப தண்ணியாகவும் எடுத்துக்கூடாது, அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா மழை 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 நிறைச்சிடலாங்க. அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஸ்வீட் தூக்கி கொடுக்கறதுக்கு. இப்போ நான் நல்லா மழை மழை அரைச்சிட்டு பாருங்க, தண்ணியே விடல, அந்த வெள்ளை தண்ணியை தான் எடுத்து அரைச்சிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்குங்க. இப்போ மாவு எடுத்து வச்சிருச்சுங்க. இதில் தேங்காய் ஒரு கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தூள் எடுத்துடுறேன். ஏலக்காய் பொடி போட்டு கலந்து வச்சுக்கலாங்க. பணியாரம் ஊற்றுறதுக்கு நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் காஞ்சோன்னே தீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிதமாக வச்சுக்கணும். இது ரொம்ப எண்ணெய் காய்ச்சல் அதிகமாக இருக்கக்கூடாது, இல்லைனா உள்ளே வேகாது, மேலே சிவந்துடும். ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு இப்படி கரண்டியால் லேசாக அப்படி பண்ணி விடுங்க, கொஞ்சம் ஃப்ளாட் ஆகும். இப்போ தானாகவே உப்பி வரும் பாருங்க. மேலே மாவு ஸ்டவ் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, நல்லா அழகாக உப்பி வந்துருச்சு. இப்போ மேலே அந்த எண்ணெயை கொஞ்சம் அப்படியே விடுவோம். அப்படியே ஒன்று ஒன்றா விட வேண்டியதாங்க. இதில் எந்த சோடா உப்பு எதுவுமே போடலங்க, அந்த பருப்பு போட்டதே நல்லா உப்பி வரும். இப்போ திருப்பி விட்டுக்கலாங்களே. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம சிம்லேயே வச்சிடலாங்க, இல்லைனா சீக்கிரமாக சிவந்து போயிடும். அப்புறம் உள்ளே வேகாமல் மாவாகவே இருக்குங்க. ஒன்று ஒன்றா தான் ஊற்றி எடுக்கணும். இது சீக்கிரமாக ஆனால் வெந்து வந்துடும். இப்போ ரெண்டு பக்கமும் செவந்துருச்சு பாருங்க, நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ நமக்கு கரைச்சி ஊற்றின பணிகாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க, நான் புட்டு காமிக்கிறேன். உள்ள நல்லா வெந்துருக்கு பாருங்க, எவ்வளோ சுளையா உள்ள. நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு தாங்க, அதனால நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.